வணக்கமின் தமிழ் நெஞ்சங்களே, தமிழன் என்று சொல்லடா, தாளின் மருந்து நில்லடா. வெல்கம் டு ஆவினியா. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி டபுள் கலர் ஷீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நமக்கு பேக்ஸில் கூட நமக்கு இந்த மாதிரி வரும், பேப்பர் பேக்ஸில். இது வந்து டபுள் கலர் ஷீட்டாகவே இருக்குது. இது வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், மதர்ஸ் டே கிஃப்ட் பார்ட் 3 பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் உங்கள் வீட்டில் சும்மா ஒரு வால் ஹேங்கிங்காக வைக்கிறீங்கனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே ஹார்ட்டின் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஹாய் நேம்ஸுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஸ்ரீநிதி அண்ட் கோகிலா, ஸ்பெஷல் ஹாய் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும். சஞ்சய், ஹாய் சஞ்சய். பிரியதர்ஷினி, ஹாய் பிரியதர்ஷினி. திவ்யா ஸ்வாதி, ஹாய் திவ்யா ஸ்வாதி. காவ்யா, ஹாய் காவ்யா. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிக் ஹாய். சப்போர்ட் டு ஆவினியா. உங்கள் நேம்ஸ் இந்த மாதிரி ஹாய் நேம் லிஸ்ட்டில் வரணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டோட்டலாக இன்றைக்கி 3 ஹார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மெசேஜஸ் நீங்கள் உங்கள் மம்மிக்கு தரீங்களோ அத்தனை ஹார்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு பண்ணுன்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ வந்து ஒரே ஒரு கார்டில் மட்டும் டபுள் கலர் இருக்கிற மாதிரி, மற்ற 2 கார்ட்ஸில் ஒரே ஆரஞ்ச் கலராகவே இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து மார்க்கரோ அப்படி இல்லைன்னா ஸ்டிக் பென் வச்சு எழுதிக்கோங்க. இப்போ நான் ஐ லவ் யூ அம்மான்னு எழுதியிருக்கேன், ஹாப்பி மாம்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன், இன்னொன்று வந்து யூஆர் மை கிஃப்ட்டுன்னு எழுதியிருக்கேன். இப்போ இது மூணையும் நம்ம வந்து எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு பேக் சைடில் ஃபர்ஸ்ட் நம்ம கார்டை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி சென்டரில் பீட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து டோட்டலாக அப்படி பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நான் பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கேப்புங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் கேப் விட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து ஹேங்கிங்க்கு ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருங்க. இப்போ வந்து இதை நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். நீங்கள் வந்து எங்கே ஹேங் பண்ண போகிறீங்களோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா டெக்கரேட்டிவாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைனா இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டோ இல்லைனா கலர் பேப்பரோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபோம் ஷீட்டோட பேக் சைடில் பட்டர்ஃப்ளை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க கம் யூஸ் பண்ணி நான் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். வாலில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும்னு நான் அப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த கிஃப்ட் ஐடியா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. மெயின்லி ஃபார் கிட்ஸ்க்காக தான் நான் ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.